ரேஷன் கடைகளில் கைரேகை சரிபார்ப்பை மேற்கொள்ளாத குடும்ப அட்டைகள் ரத்து செய்யப்படும் என்ற தகவலுக்கு தமிழ்நாடு அரசு மறுப்பு தெரிவித்துள்ளது. குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் இம்மாத இறுதிக்குள் கைரேகையை புதுப்பிக்காவிட்டால் அவர்களது பெயர்கள் ரேஷன் அட்டையில் இருந்து நீக்கப்படும் என செய்திகள் வெளியாகின. இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள தமிழ்நாடு அரசு, மத்திய அரசின் அறிவுறுத்தலின் பேரில் ஆதார் விவரங்களை சரிபார்ப்பதற்காக கைரேகை புதுப்பிப்பு பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளது. பயனாளிகளுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் அவர்கள் ஓய்வாக இருக்கும்போதோ அல்லது பொருட்கள் வாங்க கடைக்கு வரும்போதோ மட்டுமே பணிகளை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்துள்ளது. இதுவரை 63% பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் மீதமுள்ள பணிகளை தனி முகாம்கள் நடத்தியோ அல்லது வீட்டிற்கே சென்று புதுப்பித்திடவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளது. சில நாளிதழ்களில் குறிப்பிட்டது போல குடும்ப அட்டைகள் ஏதும் ரத்து செய்யப்படாது என விளக்கம் அளித்துள்ள தமிழ்நாடு அரசு, கைரேகை பதிவு செய்யாதவர்களின் பெயர்கள் நீக்கப்படாது என்றும் கூறியுள்ளது. அத்துடன் வெள்ளைத்தாளில் சுய விவரங்கள் ஏதும் தர வேண்டியதில்லை என்பதால் பொதுமக்கள் யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. வார இறுதி நாட்களை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் வாயிலாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அரசு விரைவு போக்குவரத்துக் கழகம் தெரிவித்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்த நாள் என்பதால் தமிழ்நாடு முழுவதும் அதிகமானோர் பயணங்கள் மேற்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதையொட்டி சென்னை கிளாம்பாக்கத்தில் இருந்து திருச்சி, கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, திருப்பூர் ஆகிய இடங்களுக்கும், சென்னை கோயம்பேட்டிலிருந்து நாகை, வேளாங்கண்ணி, ஓசூர், பெங்களூர் ஆகிய இடங்களுக்கு வெள்ளிக்கிழமை வழக்கமான பேருந்துகளை விட கூடுதலாக 300 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. இதேபோல பெங்களூருவில் இருந்தும் பிற இடங்களுக்கு 200 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படும் என விரைவு போக்குவரத்துக் கழகம் கூறியுள்ளது. மேலும் ஞாயிறு அன்று சொந்த ஊர்களில் இருந்து சென்னை மற்றும் பெங்களூரு திரும்ப வசதியாக பயணிகளின் தேவைக்கேற்ப அனைத்து இடங்களிலிருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கிடவும் போக்குவரத்துக் கழகம் திட்டமிட்டுள்ளது. NDA என்றால் நோ டேட்டா அவைலபிள் என்று காங்கிரஸ் தலைவர் கார்கே கடுமையாக விமர்சித்துள்ளார். NDA எனப்படும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் அர்த்தம் நோ டேட்டா அவைலபிள் என்பதாகும் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சித்துள்ளார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவித்து அண்மையில் பேசிய பிரதமர் மோடி அடுக்கடுக்காக பொய் பேசி வருவதாக கார்கே தெரிவித்தார். नॉन डाटा अवेलेबल, उनके पास कोई डाटा नहीं है, वो सच बात बता नहीं सकते और ஐக்கிய முற்போக்கு கூட்டணி குறித்து ஆதாரமற்ற புகார்களை பிரதமர் மோடி நாடாளுமன்றத்தில் பேசியிருப்பதாகவும் குறிப்பிட்டார். பிரதமர் மோடியின் உரையில் வேலை வாய்ப்புகள், விலைவாசி உயர்வு, பொருளாதார சமநிலையற்ற சூழல் குறித்து எதுவும் இல்லை என கார்கே சாடினார். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நாட்டின் உள்நாட்டு உற்பத்தி விகிதம் 8.13 விடுக்காடாக இருந்ததாகவும், தற்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி காலத்தில் வெறும் 5.6 இருப்பதாகவும் மல்லிகார்ஜுன கார்கே கூறினார். ரயில்வே, எஃகு, பொது விமான போக்குவரத்து, பாதுகாப்பு துறை மற்றும் பெட்ரோலியம் ஆகிய 5 அமைச்சகங்களில் மட்டும் 3,00,000 காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருப்பதாகவும் புள்ளி விவரங்களை கார்கே வெளியிட்டார்.